Liberty Tamil நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பது மனநல மருத்துவர் ஷாலினி அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபமா ஒரு வீடியோ வைரல் ஆச்சு ஒரு ரெண்டு சின்ன பசங்க வந்து பேசிக்கிற ஒரு காமெடி ஷோ அது வடிவேலு கெட்டப்ல அந்த சிறுவன் வந்து பேசுற காமெடி ஆனா அது அரசியல் தளத்துல பெரிய விவாதத்தை ஏற்படுத்திடுச்சு அரசியல் தலைவர்கள் அந்த சேனல் மேலயே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் சொல்லி அந்த ஷோ ப்ரொடியூசர் மேல அந்த ஷோல கலந்துக்கிட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றலாம் ஒரு பெரிய பரபரப்பாயிருச்சு சார் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி மாரிதாஸ் அப்படின்றவர் ஏதோ ஒரு பேசினாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் கோர்ட்ல இருந்து ஒரு ஜட்மெண்ட் வந்தது அந்த ஜட்மெண்ட் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா ஜட்ஜி சொல்லியிருப்பாரு கவர்மெண்ட்டுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறது தனிப்பட்ட குடிமகனின் கடமை அதை செய்வதை நாம் வரவேற்கிறோம் எல்லா குடிமக்களும் இப்படி செய்யணும்னு ஜட்மெண்ட் வந்து ஒரு 15-20 நாள்ல குழந்தைகள் இப்படி பேசியிருக்காங்க சட்டத்துக்கு உட்பட்டு கவர்மெண்ட்டுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அரசனை பத்தி ஒரு பிஎம் பத்தி கூட இல்ல அரசனை பற்றி தான் அந்த குழந்தைகள் பேசியிருக்காங்க உங்களுக்கே குத்துது உங்களுக்கே உறுத்துது அப்ப உங்களுக்கு தெரியுது எங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு குழந்தை ஃபீட்பேக் கொடுக்குது அதை கேட்டு நீங்க திருத்திக்க முடியலன்னா எனக்கு திருஞான சம்பந்தரை நீங்க கும்பிடுறீங்க ஞானமுள்ள குழந்தைகளை நீங்க மெச்சிக்கிட்டு தானே இருக்கீங்க ஞானமுள்ள ஒரு தமிழ் குழந்தை இப்ப உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குது அதை கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஆனா இப்ப நாங்க போய் கண்ட்ரோல் பண்ணுவோம் அந்த சேனல்காரங்களை கூப்பிட்டு நாங்க திட்டுவோம் மிரட்டுவோம்னு சொன்னா இதுதானே ஃபேஷிசம் இந்த ஃபேஷிஸ்ட் மனப்பான்மை வேணான்னு தானே நாங்க தொடர்ந்து சொல்றோம் நாங்க தான் நீங்க குடிமக்கள் தான் இந்நாட்டு மன்னர் நீங்க எங்களை ஆள வந்தவங்க இல்ல நாங்க உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த போஸ்ட்டுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க சூஸ் பண்ணுவோம் நீங்க நல்லா செய்தீங்கன்னா திரும்ப சூஸ் பண்ணுவோம் நீங்க நல்லா செய்யலன்னா நாங்க வேற ஒருத்தரை சூஸ் பண்ணுவோம் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில எதிர்த்து பேசுவதற்கு டிசென்ட் பண்ணுவதற்கு கருத்து சொல்றதுக்கு உங்களை கூப்பிட்டு வச்சு உட்காந்து கேள்வி கேட்கறதுக்கு தனி குடிமக்களா எங்களுக்கு உரிமை இருக்குன்றப்போ ஒரு நிகழ்ச்சிக்காக நீங்க இப்படி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு நீங்க எப்படி இந்த ஆக்ஷன் எடுக்கலாம் இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா டிக்டேட்டர்ஷிப்பா டிக்டேட்டர்ஷிப்னா கூட உலகம் ஃபுல்லா பாக்கும்ல அப்ப எல்லாரும் கேட்பாங்கல்ல இது என்ன நடக்குது இந்த நாட்டுலன்னு அப்ப நீங்க என்ன இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல எங்க எல்லாம் எம்பாரஸ் பண்றீங்களா டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்றது மட்டும்தான் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு மரியாதை வேற என்ன மரியாதை நமக்கு நம்ம வல்லரசா நம்ம கிட்ட என்ன இருக்கு இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா நம்ம சயின்டிபிகலி ரொம்ப சுப்பீரியர் ஆயிட்டோமா நம்ம யூனிவர்சிட்டிஸ்லாம் டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் நம்ம கிட்ட எந்த மரியாதைக்கு உண்டான எந்த வளர்ச்சியும் கடந்த 7 வருஷமா கிடையாது ஆனா 7 வருஷமா கூட மற்ற நாடுகள் நம்ம கிட்ட மரியாதையா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம தான் வேர்ல்டோட லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி உலகம் நம்மளை நிமிர்ந்து பார்க்கறதுக்கு உண்டான ஒரே காரணம் நம்ம குடியரசாக இருப்பது மக்களுக்கு இங்கு அவங்களோட கருத்தை சொல்றதுக்கு உண்டான உரிமை இருப்பது மட்டுமே இருக்கிற அந்த ஒரே ஒரு மரியாதையும் நீங்க கெடுக்க போறீங்கன்னா திங்க் டுவைஸ் அபவுட் குழந்தைகள் மத்தியில பிரதமரோட வெறுப்பு மோடியோட வெறுப்பு பாஜகவோட வெறுப்பை தூண்டி விடுறாங்க அதாவது வீட்டுல என்ன பேசுறாங்க உலகத்துல என்ன பேசுறாங்கன்றது குழந்தைகள் பாக்குறாங்க நாங்க சொல்லுவோம் சார் சில்ட்ரன் ஆர் த பயாப்சி ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லுவோம் குழந்தை என்ன நினைக்குதுன்றதான் அந்த குடும்பம் எப்படி நடக்குதுன்றதுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டு அப்ப குழந்தைகள் நாட் ஓன்லி ஆஃப் த ஃபேமிலி தே ஆர் த பயாப்சி ஆஃப் த கண்ட்ரி தே லிவ் இன் அப்ப இந்த உலகம் இந்த நாடு எந்த நடப்பு நடக்குதுன்றது குழந்தைகள் யோசிக்கிறாங்க பேசுறாங்க சொல்றாங்கன்னா புரிஞ்சு தெரிஞ்சு கத்துக்கிற மனப்பான்மையில இருக்கிற தலைவர் என்ன நினைப்பாங்க ஓ குழந்தைகளே இப்படி பேசுறாங்களா குழந்தைகளே இப்படி நினைக்கிறாங்களா அப்ப நம்ம கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும் நம்ம இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கணும் நம்ம டெலிபிராம்டரை பார்க்காம கூட பேச கத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் அப்ப அவங்க ஃபீட்பேக்கா எடுத்துக்கணும் நான் எப்படி வேணா இருப்பேன் நீங்க விமர்சனம் பண்ணாதீங்கன்னா அது நீங்க வேற ஏதோ ஒரு நாட்டை போய் ராஜாவா இருங்க நாங்க விமர்சனம் பண்ண மாட்டோம் நீங்க எங்க ஊர்ல பிரைம் மினிஸ்டரா எங்களை ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிறீங்கன்னா உங்களை விமர்சனம் பண்ணுவதுக்கு தானே எங்க வேலை நீங்க நாங்க வச்ச ஆள் தானே நாங்க தானே உங்க எஜமானர்கள் நாங்க விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா வேற யாரும் உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க யூ ஆர் நாட் ஆர் லார்ட் யூ ஆர் ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ் அதை அவங்க மறந்துடுறாங்க உங்களுக்கு குடியரசு தின விழாவில் பங்கேற்கிற அந்த வாகனங்கள் இருக்குல்ல அதில் வந்து தமிழ்நாடு இடம்பெறலை மத்திய அரசு புறக்கணிச்சிருக்குது மாநில முதலமைச்சர் வந்து அதை கண்டித்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இப்போ அதில் வந்து வேலுநாச்சியார் இருக்காங்க பாரதியார் வஉசி மருது சகோதரர்கள் இந்த விடுதலை போராட்ட வீரர்களை விடுதலை போராட்ட வீரர்களை ஏந்தி நிற்கிற அந்த வாகனம் தவிர்க்கப்பட்டிருக்கு இது வந்து மத்திய அரசோ பிரதமரோ எடுக்கிற முடிவு இல்லை இதில் அரசியல் கிடையாது இது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு நிபுணர் குழு தான் இதை வந்து முடிவு செய்கிறாங்க இதில் அரசியல் கலக்க வேண்டாம் அப்படின்னு பேசப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி பேசலை இது வேண்டுமென்றே வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது. ஏன்னா குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களான தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் இந்த மாதிரி குறிப்பாக தவிர்க்கப்பட்டிருக்கும் போது தென் மாநிலங்களிலே கர்நாடகா மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இதில் ஒரு விமர்சனம் வருது. அது எப்படி பார்க்குறீங்க? சரி, இப்ப இவங்க எந்த மாதிரி தலைவர்களை புறக்கணிக்கிறாங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து சுபாஷ் சந்திர போஸை புறக்கணிக்கிறாங்க, கேரளால வந்து நாராயணகுருவை புறக்கணிக்கிறாங்க, நம்ம ஊர்ல நீங்க சொன்ன இந்த தலைவர்களை புறக்கணிக்கிறாங்க. எந்த மாதிரி நபர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள்னா கடவுள் ரூபத்துல இருக்கிற சாமியார், முனிவர் அது மாதிரி இருக்கிற ஆட்களோட உருவ சிலையை அவங்க வந்து எடுத்துட்டு போறதுக்கு, வண்டியில உருவ பொம்மையா எடுத்துட்டு போறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்கன்னா இதுதான் இந்துத்துவாவோட தீமை. இந்துத்துவா வேண்டாம், RSS வேண்டாம், இந்த பக்தி கும்பல், சங்கி கும்பல் வேண்டாம் நம்ம சொல்றதுக்கு காரணம், நீங்க வந்து ஏதோ ஒரு நான் ஒரு சாமி உருவத்துல இருக்கிற யாருக்கிட்டையோ நான் பக்தி சரணாகத்தின்னு போய் விழுந்து கிடக்குறேன்னா என் வாழ்க்கையில என்ன மாற்றம் வரப்போறது? ஒரு மாற்றமும் வரப்போறது. ஆனா இப்ப நம்ம ஊர்ல இருந்த மருது சகோதரர்களா இருக்கட்டும், வஉசியா இருக்கட்டும், இல்ல கேரளால இருக்கிற நாராயண குருவா இருந்தா, நாராயண குருவோட ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கேரளால வந்து ஈழவா அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கிறாங்க. அந்த கம்யூனிட்டி வந்து வைக்கம் போராட்டம் நம்ம கேள்விப்பட்டோம்ல, நம்ம பெரியார் போய் வைக்கம் போராட்டத்துல கலந்துகிட்டு வைக்கம் வீரர்னு பட்டம் கொடுத்தாரு கல்யாண சுந்தரம் அப்படின்னா நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அந்த வைக்கம் கோயில்ல இந்த ஈடவாஸ் புலையர்கள், நாய்கள் எல்லாம் வரக்கூடாதுன்னு போர்டு வச்சிருந்தாங்க அந்த கோயில் வாசல். அந்த தெருவுல இவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள். ஆனா இந்த நாராயண குருன்றவரு அந்த சமுதாயத்தை முன்னேற்றி இப்போ ஒரு வளமான சமுதாயமா மாற்றுறதுக்கு ஒரே மனிதர் காரணம். அந்த ஒரே மனிதர் தான் இந்த ஸ்ரீநாராயண குரு. அப்போ ஸ்ரீநாராயணகுரு வந்து ஒரு சிவலிங்கத்தை அங்க கொண்டாந்து வச்சு சாமி கும்பிடும் போது அங்க இருந்த பிராமணர்கள் எல்லாம் கேட்டாங்களா, நீங்க எப்படி சிவனை கும்பிடலாம், நீங்க வந்து எங்க சிவனை நீங்க கும்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ ஸ்ரீநாராயணகுரு சொன்னாராம், இது உங்க சிவன் இல்ல, இது எங்களோட ஈழவா சிவன், நீங்க கும்பிடாதீங்க வேணாம் அப்படின்னு சொன்னாராம். சோ மதத்துக்குள்ளே இருந்து சீர்திருத்தம் பண்ணவரு ஸ்ரீநாராயணகுரு. உண்மையிலேயே மக்கள் மேல அன்பு இருக்கிற யாராவது ஒரு மனிதரா இருந்தா, ஒரு கட்சியா இருந்தா ஸ்ரீநாராயணகுருவோட சிலையை தான் அங்க முதல் சிலையா கொண்டு போகணும். பட் குறிப்பா அந்த நபரை இவங்க வந்து பக்தின்னு சொல்றாங்க, மக்கள்னு சொல்றாங்க, இந்துத்துவான்னு சொல்றாங்க. மற்றவர்களாவது சுதந்திர போராட்ட வீரர்கள், இவரு சீர்திருத்தவாதி இல்லையா, சமுதாயத்துக்குள்ளே இந்து மதத்துக்குள்ளே சீர்திருத்தம் செய்தவர் தானே, அவரையும் அவங்க புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், இவங்களுக்கு வெறும்னே வந்து பிராமினோக்ரஸி வேணும், அங்க இருக்கிற பிராமணர்கள் மட்டும் அவங்க மட்டும் திரும்ப 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 பிரிட்டிஷ்கார மோசமானவன், தமிழர்களாம் அப்படி அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் குளிராயணும்ன்ற மனப்பான்மையில பாஜக தொடர்ந்து இருக்கிறது. போன முறை தமிழ்நாடு வாகனம் பங்கேற்கும் போது அங்க ஐயனார் சிலை வந்து இருந்தது, ஐயனார் சிலையோட வாகனம் போச்சு. அததான் சொல்றேன், அவங்களுக்கு வந்து ஒரு கடவுள் தொழுகை வழிபாடுல இருக்கிற எந்த சிலையா இருந்தாலும் அவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப ஐயனாருக்கும் ஒரு பூணுல போட்டு ஐயனாருக்கும் நீங்க வந்து காணிக்க கொடுங்க அப்படின்னு தட்டு வச்சு அவங்க வாங்கிக்கமா இருக்க போறாங்க, வாங்கிதான் போறாங்கன்றதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் சீர்திருத்தம் எல்லாம் செய்யாம பக்தி மூமெண்ட்டுக்குள்ள இருக்கிற யார வேணா அவங்க வந்து சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சிலை வச்சு அவங்க தேரை இழுத்துட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. யார் இந்து மதத்தை கேள்வி கேட்டு அடுத்த லெவல் எவல்யூஷனுக்கு இந்து மதத்தை கொண்டு போறாங்களோ அவங்க இங்க வேணான்னு சொல்றாங்க. அப்ப மதம் இருந்தா இயற்கைக்கு உண்டான எல்லா விதிகளும் மதத்துக்கும் பொருந்தும். அப்ப இயற்கையில இருக்கிற மிகப்பெரிய விதி என்ன? வெரைட்டி இருக்கும், வெரைட்டிஸ்குள்ளேயே கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும். அந்த ஃபிட்டஸ்ட் ஷால் சர்வைவ், மாற்றம் வரும், எது ஃபிட்டோ அதான் பொருந்தும் அப்படின்றதும் இயற்கையில இருக்கிற நியதி. இவங்க இந்த இயற்கை நீதி வேண்டாமா, அவங்க என்ன எழுதி வச்சாங்களோ அதே தான் நம்ம திரும்ப திரும்ப கடைபிடிக்கணும், அதே தான் அவங்க திரும்ப திரும்ப ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இப்ப சரி நீங்க ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்க, நீங்க செய்யற இந்த இந்த யுக்தி எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு, இந்தியாவுக்கு பயனுள்ளதா இருக்கு, இந்திய பெண்களுக்கு பயனுள்ளதா இருக்கு, இந்திய ஆட்சியாளர்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னா அந்த பக்கம் நம்மளும் போயிடலாம், பரவாயில்ல கோஆபரேட் பண்ணலாம், நல்ல விஷயம் தானே, நமக்கும் நன்மை தானே, நம்ம போகலாம். பட் அவங்களோட யுக்தி அனைத்துமே நமக்கும் தீமை, நாட்டுக்கும் தீமை, அந்த கட்சிக்காரர்களுக்கே தீமைன்னா ஏன் நாம அதுக்கு கோஆபரேட் பண்ணணும்? நம்ம சுய புத்தியை பயன்படுத்தி ஏங்க இது தீமை, இதை செய்யாதீங்க, நம்ம தான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். நம்ம சொல்லி தந்தவங்க கத்துக்க மாட்டாங்கன்னா அவங்க அதை மறுபரிசீலனை செய்யணும். இப்ப அதே பாஜக தான் நேதாஜியோட பிறந்த நாளை வந்து கொண்டாடுகிற அடிப்படையில குடியரசு தினம் வந்து 3 நாட்கள் கொண்டாடப்படுது, அந்த கொண்டாட்டம் முன்கூட்டியே தொடங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் சார் அவங்களோட மிகப்பெரிய பலகீனம் வந்து அவங்களால ஆக்கப்பூர்வமா எந்த விதத்திலையும் இந்த கடந்த 7.5 வருஷங்களை கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அவங்களால வந்து உற்பத்தி பெருகுச்சா, வேலைவாய்ப்பு பெருகிச்சா, மருத்துவம் பெருகிச்சா, கோவிட் அவங்க பீட் பண்ணிட்டாங்களா, மற்ற நாடுகளை விட சிறப்பா அவங்க செயல்பட்டுட்டாங்கன்னா இல்ல, எல்லா விதத்திலயும் நம்ம பின்னோக்கி போயிட்டே இருக்கோம். நம்ம 70 ஆண்டுகள்ல பெற்ற வளர்ச்சியை கடந்த 7.5 வருடத்துல நம்ம இழந்துகிட்டே இருக்கிறோன்றப்போ நம்ம கேள்வி கேட்க கூடாது இல்லையா? அதனால நம்ம திசை திருப்பணும். நம்ம எப்படி திசை திருப்பணும்? இப்ப குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு இல்ல, இல்ல குழந்தைகளுக்கு நல்ல உணவு வாங்கி தர முடியல, ஒரு அம்மா வந்து வறுமையில இருக்கிறாங்கன்னா நிறைய கதை சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமாச்சு, அந்த ராஜா வந்தானா இந்த பூஜா வந்தானான்னு சொல்லி கதை சொல்லியே வயிற்று நிரப்பி வச்சிருவாங்க. ஒரு ஏழை தாய், ஒரு ஏழாமையில இருக்கிற தாய் குழந்தைய அப்படிதான் கண்ட்ரோல்ல கொண்டு வருவாங்க. ஒண்ணு அடிச்சிருவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கதை சொல்லி எல்லாரும் நீங்க தூங்குங்க, நாளைக்கு நம்ம கனவுல வந்து ராஜா வந்து நமக்கு நிறைய லட்டு கொடுப்பாரான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து இவங்க இயலாமையை மறைப்பதற்காக சில பேர் அடிக்கணும்ன்ற நினைக்கும் போது அவங்க அடிச்சிடுறாங்க, சட்டத்தை பயன்படுத்துறாங்க, விமர்சனத்தை எதிர்க்கிறாங்க, எல்லா விதத்திலையும் அவங்க கண்ட்ரோல் கொண்டு வராங்க. பட் மக்களை வந்து பேசிஃபை பண்ணணும், கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும், ஒரு மாயைக்குள்ள சிக்க வச்சு எல்லாம் நல்லாதான் இருக்கான், சுபிட்சமா தான் இருக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு ஒரு விஷ்வல் திங்கிங் குள்ள நம்ம சிக்க வைக்கணும்னா இந்த மாதிரி கதைகளை சொல்லி கொண்டாட்டங்களை கொண்டாடி இதுக்கெல்லாம் பணம் செலவழிச்சு இதனால என்ன வரப்போகுது? இதனால உண்மையிலேயே நமக்கு லாபம், உண்மையிலேயே நம்ம சர்வைவலுக்கு இது பெனிஃபிஷியல்னா நம்ம அவங்கள இந்நேரம் பாராட்டி இருப்போம். இதெல்லாம் வெறும் திசை திருப்புதல், மழுப்புதல் வேலை. இதனால ஒண்ணும் நன்மை வராது. ஒரு திரும்ப திரும்ப நம்ம இதுல டைம் மணி இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு மேற்கொண்டு நமக்குள்ளேயே நம்மளே தோண்டிக்கிறோம். இதுல இருந்து வெளியில வரணும்னா கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்தித்தால் மட்டும்தான் அது முடியும். தயவு செய்து அறிவுபூர்வமா சிந்திங்கன்னு தான் நம்ம திரும்ப திரும்ப அவங்களை கேட்கணும். பிரதமர் வந்து வேல்நாச்சியார் குறித்து ஒரு ட்வீட் போடுறாரு, திருக்குறள் சொல்றாரு, பாரதியார் பாடல்களை பேசுறாரு. அப்போ தமிழோ இல்ல தமிழ்நாடோ இப்படி புறக்கணிக்கப்படுது நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் சார், இந்த தித்திப்பு நடவடிக்கைகள் வந்து ஏன் எங்களை நீங்க ஏன் ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்றீங்க? ஏன்னா எங்க ஓட்டு உங்களுக்கு வேணும். எங்க ஓட்டு வேணும்னா ரொம்ப சிம்பிள், நீங்க எங்களுக்கு உண்டான சில 4 விஷயங்கள் நீங்க செய்துட்டீங்கன்னா நாங்க பாட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு கொடுக்கணும். எங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லை. எங்களுக்கு எல்லா கட்சியும் ஒன்றுதான். நீங்க எங்களுக்கு சாதகமா இருக்கிறீங்கன்னு அதை நிரூபிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டுருவோம் தானே. ஏன் அந்த சிம்பிள் லாஜிக் அவங்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியல. சும்மா நமக்கு வந்து ஒரு பீப்புள் பிளீசிங் பண்ணி பத்தியா உங்க திருக்குறள் நான் சொல்லுவேன், உங்க வேலுநாச்சியார் எனக்கு தெரியும்னு சொன்னா உங்க வேலுநாச்சியார் உலகமே பாராட்டும். நீங்க பாராட்டினா என்ன பெரிய விஷயமா? திருக்குறள் அந்த காலத்துல இருந்து எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க, நீங்க பாராட்டினா அதனால ஸ்பெஷல் கிரெடிட் என்ன? நீங்க கத்துக்கிட்டீங்க, நீங்க நல்லா இருந்துக்கோங்க. எங்க திருக்குறள்ல உங்களுக்கு ஏதாவது மன வலிமை வந்தது, மன வளம் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம். எங்க பிரைம் மினிஸ்டர் வலிமையாக இருப்பதை நாங்களும் தான் விரும்புறோம். பட் வெறும் ஒரு கிம்மிக்கா நீங்க பண்றீங்க, வெறும் ஒரு பீப்புள் பிளீசிங் ஸ்ட்ராட்டஜியா நீங்க பண்றீங்கன்னா ஏன் இவ்வளவு சூப்பர்ஃபிஷியலா இருக்கிறீங்க? நீங்க லீடர் இல்லையா? லீடர் கிமிக்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. உண்மையான லீடர்ஷிப்பை நீங்க காட்டுங்க. நீங்க பொருளாதாரத்தை காட்டுங்க, மக்களோட சுபிட்சமான வாழ்க்கையில காட்டுங்க, இல்ல வேலை வாய்ப்புல காட்டுங்க, இல்ல மருத்துவ வசதிகள்ல காட்டுங்க, இல்ல கல்வி நிலையத்துல காட்டுங்க. ஏதோ ஒரு விதத்துல நம்ம முன்னேறிட்டோன்ற ஒரு நேரடியான எடுத்துக்காட்டு இருந்தா இந்த கவர்மெண்ட்டுக்கு நாமளும் தாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். அப்படி எதுவுமே காட்டல, நீங்க சும்மா இந்த கதை சொல்றீங்க, வாயில வடை சுடுறீங்கன்னா இதை நாங்க அக்செப்ட் பண்ணிட்டு ஆமாங்க நீங்க நல்லா வடை சுடுறீங்கன்னு சொன்னா இன்னும் இல்ல பாதாளத்துக்குள்ள போயிடுவோம். நாங்க உங்களை விமர்சிப்பதே வந்து நாங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும், நீங்க நல்லா செயல்பட்டாதான் நாங்க நல்லா வாழ முடியும். வி ஆர் இன்டர்டிபெண்ட் இன் திஸ். ஒருத்தர் ஏமாத்தி என்ன வரப்போகுது? உண்மையை சொல்லி நம்ம ஜெயிக்கிறத தான் பாக்கணுமே தவிர பொய்மையே திரும்ப சொல்லி பொய்மையில முதலீடு செய்து ஒரு வர்ணஜால கற்பனையில நம்மள நாம ஏமாத்திக்கிறத யாருக்கும் நன்மை ஏற்பட போறது இல்ல. அது கவர்மெண்ட்டும் அதை செய்யக்கூடாது, நாமளும் அதை அனுமதிக்க கூடாது. நான் திரும்ப பொதுமக்களுக்கு இதைதான் சார் சொல்றேன். கவர்மெண்ட்ன்றது நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ். நம்ம எல்லாருக்கும் ஆஸ் இண்டிவிஜுவல் சிட்டிசன்ஸ் நம்ம த பீப்புள் கிரியேட்டட் திஸ் கான்ஸ்டிடியூஷன். வேற யாரும் நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன் எழுதி கொடுத்துட்டு போல. அது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் லைனே நாங்கள் உருவாக்கிய நாடு, நாங்கள் உருவாக்கிய சட்ட புத்தகம், நாங்கள் உருவாக்கிய சட்டம். அப்ப நாம உருவாக்குனதை நம்ம தானே பேணி பாதுகாக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையை நாம் சரியா செய்தோம்னா நம்ம தலைவர்கள் ஒழுங்கா இயங்குவாங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. வெல்கம் சார்.